தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் திரு பான் கி மூன் அவர்களை யாழ் பொது நூலகத்திலே சந்தித்து நீண்டதொரு உரையாடலை மேற்கொண்டிருந்தோம். இந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக திருமாவை சேனாத ராஜா, திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், திரு செல்வம் அடைக்கலநாதன், திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன், திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, திரு யோகேஸ்வரன் மற்றும் சுமந்திரன் ஆகிய நான் பங்கு பெற்றிருந்தோம். இந்த சந்திப்பிலே பிரதானமாக இன்றைக்கு போருக்கு பின்னதான சூழ்நிலையை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் செயலாளர் நாயகத்துக்கு வலியுறுத்தி சொன்னார். 2009 மே மாதம் 23 அவர் இலங்கைக்கு வருகை தந்து அப்போது ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து வெளியிட்ட கூட்டறிக்கையின் அடிப்படையிலேயும் அதற்கு பின்னர் அவர் நியமித்த நிபுணர் குழுவினருடைய அடிப்படையிலேயும் தான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நல்லிணக்கத்துக்கான முன்னேற்றங்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. பொறுப்பு குரலுக்கான சில சில முயற்சிகள் ஆரம்பிப்பதற்கும் இதுதான் காரணமாக இருந்திருக்கிறது என்று அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய சூழ்நிலையிலே நிலங்கள் விடுவிக்கப்படுவதிலே இருக்கிற காலதாமதம், படையினர் வடக்கு மாகாணத்திலே குவிக்கப்பட்டிருப்பது சம்பந்தமான விடயங்கள், அத்தோடு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை, அதன் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படாமல் தொடர்ந்தும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறது, ஆனால் அது முற்றுமுழுதாக தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாஷைகள் சந்திக்கிறதாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எடுத்து சொன்னார். செயலாளர் நாயகம் தன்னுடைய பதிலிலே இந்த விடயங்கள் அனைத்திலும் தான் இணங்குவதாகவும், ஏற்கனவே இலங்கை ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் தான் இந்த விடயங்களை எடுத்துச் சொல்லியிருப்பதாகவும், விசேடமாக ஜனாதிபதியோடு நடத்தின சந்திப்பிலே 100% மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும், 100% எத்தனைத்தால்தான் 70-80% நடைமுறைப்படுத்தப்படும், இல்லாவிட்டால் 50% எத்தனைத்தால் 20% கூட நடைபெற மாட்டாது. ஆகையினாலே துணிகரமாக அவர்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று தான் வற்புறுத்தியிருப்பதாக எங்களுக்கு சொன்னார். தொடர்ச்சியாக தமிழ் மக்களோடு தாங்கள் கூட இருப்பதாகவும், எங்களுடைய மக்களுடைய நீதிக்கான எதிர்பார்ப்பை விசேடமாக சர்வதேச நீதிபதிகளுடைய பங்களிப்பை அவர்கள் தொடர்ச்சியாக கோரி நிற்பதை தான் உணர்ந்திருப்பதாகவும், அதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்படுகிற போது தங்களுடைய பங்களிப்பை திறமையாக தாங்கள் அதனை செய்து முடிப்போம் என்றும் எங்களுக்கு உறுதிமொழி கூறியிருக்கிறார். இன்று காலையிலே செயலாளர் நாயகம் கொழும்பிலே நடத்தின உரையாடலிலே திட்டத்தெளிவாக முழு நிலங்களும் விடுவிக்கப்பட வேண்டும், படையினர் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இலங்கையிலே இடம்பெற்ற போரின் இறுதி தருவாயிலே ஐக்கிய நாடுகள் நிறுவனம் சரியாக செயற்படாமல் இருந்திருக்கிறது, அது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக பேசியிருந்தார். ஆகையினாலே இந்த சந்திப்பு அவர்கள் கூறிய உறுதிமொழிகள் இறுதியான தீர்வு சம்பந்தமாக அரசியலமைப்பு தீர்ப்பொன்று ஏற்படுகிற போது அது முழுமையானதாகவும் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் திருப்திகரமானதாக இருந்தது. அரசியலமைப்பு சட்ட வரைவிலே அரசாங்கம் தவறுவிடுமாக இருந்தால், அதிலே எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்குமாக இருந்தால், நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆயுதம் எடுக்க மாட்டோம், ஆனால் எங்களை அவர்கள் ஆள முடியாத வண்ணமாக செய்வோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளருக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம்.